அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நியூ ஹாலண்ட் சிம்பா 30 30 HP 4-wheel டிரைவ் வண்டிங்க யூஸ்ஆப்க்கு வந்துருக்கூடிய இந்த வண்டியோடைய ரொட்டாவேட்டர் பர்ஃபார்மன்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் இதனுடைய ரிவ்யூ போட்டிருக்குங்க. வண்டியோடைய தனித்துவம் என்ன அப்படிங்கிற அதாவது ஸ்பெஷாலிட்டி அதோட வீடியோ போட்டிருந்தோம். ரோட் ஸ்பீட் பார்த்திங்கன்னா வேறு லெவலுங்க வண்டி. இதில் பார்த்தீங்கன்னா நியூ ஹாலண்ட் அவங்களுடைய ஓன் ரொட்டாவேட்டர் இது, 20 blade ரொட்டாவேட்டருங்க. அதாவது கோமதி கம்பெனியோட டைப் பண்ணியிருக்காங்க அந்த ரோட்டாவேட்டர் தான். வண்டி ரோட் ரன்னிங் ஸ்பீடெல்லாம் வேறு லெவலுங்க. பெரிய வண்டிக்கு ஈக்குவலாக போகுது. அதாவது மினி டிராக்டர் செக்மெண்ட்லேயே ரோட் ரன்னிங்கில் ஹை ஸ்பீடு இந்த சிம்பா 30 தான் இருக்குங்க. இந்த வண்டி பார்த்திங்கன்னா வாழக்காட்டுக்குள்ளே மோட்டருக்காக எடுத்துருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா இன்டர் கல்டிவேஷனுக்காக எடுத்துருக்காங்க. இதான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் ஃபீல்டில் வந்து இறக்குறாங்க. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். என்ன கியரில் ஆப்ரேட் பண்ணுறாங்க, மைலேஜ் எப்படி, ஏரியா கவரேஜ் எல்லாமே தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஆப்ரேட் பண்ணுற கியர் பார்த்திங்கன்னா லோ செகண்டு கியருங்க. லோ செகண்டு தேர்டு இந்த மாதிரி புல்லு கம்மியாக இருக்கிற காட்டுக்கு தேர்டு வரைக்கும் ஆப்ரேட் பண்ணலாம். ரொம்ப புல் அதிகமாக இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு கியரில் ஓட்டலாங்க. ஃபஸ்ட்டு கியர் ஓட்டிங்கன்னா பக்காவான ஃபினிஷிங் கிடைக்கும். இந்த காடு பார்த்திங்கன்னா முதல்ல கொஞ்சம் ஓட்டி இருக்கிறனால காடு கொஞ்சம் இலக்கமாக இருக்குதுங்க. நல்லா இறங்குது ரொட்டாவேட்டர். ஃபுல்லு வரை இறக்கிட்டாங்க, 2 லெவரி ஃபுல்லாக இறக்கிட்டாங்க. நல்ல டெப்த் இறங்குது, நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். இது ஆப்ரேட் கியர் பார்த்திங்கன்னா லோ செகண்டில் போட்டிகிட்டு இருக்கிறாங்க. லோ செகண்டு லோ ஃபஸ்ட்டு இந்த 2 range கியரில் 2200 RPM செட் பண்ணாங்க. ஒரு 2 RPM 1 RPM ரேஞ்சில் தான் ட்ராப் இருக்குது. 21 RPM ரன் ஆகிட்டுருக்குது. 20 இல்லை 21 ரேஞ்சில் ரன் ஆகுது. 4-wheel டிரைவ் என்கேஜ் பண்ணி தான் யூஸ் பண்ணுறாங்க. ஃபீல்டில் ரோட் ரன்னிங்கில் 4-wheel டிரைவ் நீங்கள் தேவையில்லை, ஒரு 2-wheel டிரைவில் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ரொட்டாவேட்டர் பார்த்திங்கன்னா நல்ல ஃபினிஷிங் கொடுக்குதுங்க. ஸ்பீடு எல்லாமே பரவாயில்ல, 540 ரன் ஆகிட்டு இருக்குது. பாருங்கள் எந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்குதுங்க. நல்ல பர்ஃபார்மன்ஸுங்க, எந்த குறையும் சொல்கிறது இல்லை. வண்டி திரும்புறது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா திரும்புது. ரொட்டாவேட்டர் இறக்கியே தாங்க இருக்குது. ஹைட்ராலிக்கு கை வைக்காமல் அப்படியே பிரேக் எடுத்துருக்குறாங்க, பக்காவாக திரும்புது. நம்ம சேனலில் முதல்ல இந்த வண்டியோடைய ரிவ்யூ போட்டிருக்கோங்க. அதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸ்பெஷாலிட்டி இந்த வண்டியோடைய தனித்துவம் என்னென்னு போட்டிருந்தோம். அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோடைய கஸ்டமர் ஃபீட்பேக்கும் ரோட் ரன்னிங்கு ஸ்பீடு எப்படி இருக்குது, ரோட் ரன்னிங் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு வீடியோ பார்க்கலாம். இதுலேயே பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய பார் கலப்பைங்க, அதாவது 5 வட்டு கலப்பை பெரிய வண்டின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா 3 வட்டுங்க. அந்த 3 வட்டு கலப்பையுடைய பர்ஃபார்மன்ஸும் பார்க்கலாம். அதுவும் பார்த்திங்கன்னா மினி சாஃப்ட் டைப்பில் போட்டிருக்காங்க. நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மீடியம் ரேஞ்சியில் ஆப்ரேட் பண்ணுறாங்க. மைலேஜ் பார்த்திங்கன்னா ஒரு ஆவரேஜ் 2 லிட்டர் அந்த ரேஞ்சில் போகிறத சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இது டெமோ ஓட்டிகிட்டு இருந்த கஸ்டமர் வந்து இந்த இதை சொல்லியிருக்காங்க. ஏரியா கவரேஜ் நம்ம கரெக்டாக சொல்லவே முடியாதுங்க. ஃபீல்டு மாறும், ஆப்ரேட்டரை பொறுத்தும் மாறும். இந்த HP கேட்டகரியில் இவ்வளோ சின்ன வண்டியிலே உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா பார்த்திங்கன்னா பெரிய வண்டியில் போடுற கம்ஃபர்ட் இருக்குது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இது இருக்குதுங்க ஓட்டுறதுக்கு. HP அதிகமாக கொடுத்துருக்கறனால சின்ன வண்டியிலே 30 HP கொடுத்துருக்கறனால இது நல்ல வந்து ஒரு கம் ஆப்ரேட்டிங் லெவலில் நல்லா இருக்குங்க. இன்னும் அதிக பிளேட் ஒட்டாவேட்டர் போடலாம். சேர்த்தலாம் மீ டிஸ்க்கு இதெல்லாம் போட்டு தாராளமாக யூஸ் பண்ணலாம். நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். மீ டிராக்டர் எடுத்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரண்ட் டயர் ஆகட்டும் பேக் டயர் ஆகும், இருக்கிறதே எது வந்து பெரிய டயர் ஆகணும் அது எடுங்க. பாருங்கள் இது பார்த்திங்கன்னா 540 லோ கியரில் செகண்ட் கியரில் ஆப்ரேட் பண்ணாங்க. லோ ரேஞ்சில் செகண்ட் கியரில் 2200 RPM செட் பண்ணி 4-wheel என்கேஜ் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க. நல்ல பர்ஃபார்மன்ஸுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 3rd gear எந்த ஸ்பீடில் இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் நார்மல் ஃபீல்டு ரொட்டாவேட்டர் ஓட்டினா ஏரியா கவரேஜ் சொல்லாங்க. இந்த மாதிரி வாழை ஃபீல்டு கரெக்டாக சொல்ல முடியாது. ஸோ இந்த பதிவு பயனுள்ளதாக தெரிஞ்சால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் 5 கலப்பாக கஸ்டமர் ஃபீட்பேக் ரோட் ரன்னிங் பார்க்கலாம்.